அனைவருக்கும் வணக்கம். பாலிடெக்னிக்ல நம்ம கிராப் தியரிலிருந்து பாத் அண்ட் கனெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். டெலிகிராம் சேனல்ஸ் உடைய லிங்க் வந்து இப்போ தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் அதில் அப்லோட் பண்ணுவோம். அப்போ தான் நீ பார்க்காதீங்க, பார்க்கணும். வாக் ஏ வாக் ஆஃப் ஏ கிராஃப் ஜி இஸ் அண்ட் alternative sequence of points and lines p naught x1 v1 x2 v2 etc vn minus 1 xn vn begins and ending with a points such that each line xi is incident with v I minus 1 and vi. அதாவது ஒரு graph g எடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம வாக் சொல்லுவோம். எப்பனா அது ஆல்டர்னேட்டிவ் சீக்வன்ஸ், ஆல்டர்னேட்டிவ் சீக்வன்ஸ்னா அதாவது பாயிண்ட்ஸ் அண்ட் லைன்ஸ் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதுக்கடுத்து எஜ்ஜி, அதுக்கடுத்து பாயிண்ட்டு எஜ்ஜி, பாயிண்ட்டு எஜ்ஜி, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். பாயிண்ட்ஸ் அண்டு லைன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பாயிண்ட்டோட முடியும். ஸ்டார்டிங்லேயும் பாயிண்டில் முடியும், எண்டிங்லேயும் பாயிண்ட் முடியும். ஈச் லைன் எக்ஸ்ஐ இஸ் இன்சிடென்ட் வித்து விஐ மைனஸ் ஒன் அண்டு ஏ. அதாவது இப்போ இந்த கிராஃபில் வந்து பார்த்தோன்னா இந்த இ ஒன் எஜ்ஜி வந்து பார்த்தோன்னா வி ஒனுக்கும் இன்சிடெண்ட் ஆகுது, வீட்டுக்கும் இன்சிடெண்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு எஜ்ஜும் இந்த பேர் ஆஃப் வெட்டிசஸ்க்கு நம்மளுக்கு இன்சிடெண்ட் ஆகும். இப்போ நம்மளுக்கு வாக்கில் வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவ் சீக்வன்ஸாக இருக்கும் பாயிண்ட்ஸ் அண்டு லைன்ஸ். இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டால் வி ஒன்லேருந்து வி ஃபைவ் முடியும் வெட்டிசஸ் கொடுத்துருக்கோம், எஜ்ஜி இ ஒன்லேருந்து இ செவன் முடியும் கொடுத்துருக்கோம். இப்போ வி ஒன் இ ஒன் வி டூ இ டூ வி த்ரீ இ த்ரீ வி ஃபோர் E4, V5, E5, again V1, E6, V4. இதில் வெட்டிசஸ் வந்து பார்த்தோன்னா ரிப்பீட் ஆகலாம், இப்படி எட்ஜஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு ட்ரையல்னால் என்ன? ஏ வாக் இஸ் கால்ட் ஏ ட்ரையல். ஒரு வாக்கை தான் நம்ம ட்ரையல் சொல்லுவோம். இஃப் ஆல் இட்ஸ் லைன்ஸ் ஆர் டிஸ்டின்ஸு, அதில் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் டிஸ்டின்ட்டாக இருக்கும். அதாவது ட்ரையலை பொறுத்த வரையும் வந்து பார்த்தோன்னா வெட்டிசஸ் வந்து பார்த்தோன்னா ரிப்பீட் ஆகலாம், எட்ஜஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே கிராஃபில் இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம், இந்த சீக்வன்ஸே நம்ம ட்ரையல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வெட்டிசஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வி ஒன் வி ஒன் இந்த ரெண்டு இடத்துலையும் ரிப்பீட் ஆகிருக்கும், ஆனால் எஜ்ஜு வந்து பார்த்தோன்னா ரிப்பீட் ஆகாது. எஜ்ஜு இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா அது நம்ம ட்ரையல்னு சொல்ல முடியாது. பாத் ஏ வாக் இஸ் கால்டு பாத் சொல்லலாம். எப்போனா இஃப் ஆல் இட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆர் டிஸ்டின்ஸு, இதில் பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்டின்ஸாக இருக்கும், அதை பார்த்து சொல்லணும். நோட் பார்த்தோன்னா எவ்ரி பாயிண்ட் இஸ் ஏ ட்ரையல், ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம ட்ரையல் சொல்லலாம். ஏ ட்ரையல் நீட் நாட் பி ஏ பாத், ஒவ்வொரு ட்ரையலும் நம்ம பார்த்துன்னு சொல்ல முடியாது, தேவை. த நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் தி வாக் இஸ் கால்டு லென்த் ஆஃப் த வாக். இப்போ ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, அந்த கிராஃபில் எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் எட்ஜஸ் எத்தனை இருக்குதோ அதுதான் நம்ம லென்த் ஆஃப் த வாக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாக்கில் எ சிங்கிள் பாயிண்ட் இஸ் கன்சிடர், ஒரு சிங்கிள் பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதோடைய வாக் ஆஃப் த லென்த் என்னன்னா ஜீரோ. சிங்கிள் பாயிண்ட் முடிஞ்சிச்சுன்னா என்னது, நம்ம லென்த் ஆஃப் த வாக்னா என்ன சொன்னோம்னா நம்பர் ஆஃப் லைன்ஸு இருக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருந்தால் தான் எத்தனை இருக்குதோ அதை வச்சு நம்ம லென்த் ஆஃப் த வாக் சொல்லலாம். பட் சிங்கிள் பாயிண்ட்டை வச்சுட்டு நம்மளுக்கு எப்படி சொல்ல முடியும், லைன் கிடைக்காது. அப்போ அதோடைய வாக் ஆஃப் த லென்த் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தியரத்துடைய ஸ்டேட்மெண்ட். இன் ஏ கிராஃப் ஜி எனி யூவி வாக் கண்டெயின்ஸ் ஏ யூவி பாத். ஒரு கிராஃப் ஜி எடுத்திருக்காங்க, அதில் யூவி வாக்குள்ள யூவி பாத் இருக்கும். இஃப் ஏ டெல்டா கிரேட்டர் தான் இருக்கல் டு கே, அதாவது மினிமம் டிகிரி கிரேட்டர் தான் இருக்கல் டு கேனா தென் ஜி ஆஸ் ஏ பாத் ஆஃப் பாத் ஆஃப் லென்த்து கேவாக இருக்கும். ஏ க்ளோஸ்டு வாக் ஆஃப் ஏ ஆட் லென்த் கண்டெயின்ஸ் ஏ சைக்கிளாக இருக்கும். ஆட் லென்த்து அதோடைய க்ளோஸ்டு வாக் இருக்கிறத தான் நம்ம சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். கனெக்டட், கனெக்டட்னா என்னென்னு பார்ப்போம். டூ பாயிண்ட்ஸ் எடுத்துக்காங்க, ஒன்று யூ அண்ட் வி ஆஃப் ஏ கிராஃப் ஜி. ஒரு கிராஃப் ஜி இருக்குது, அதில் யூவும் வி எடுத்திருக்காங்க, அதுதான் கனெக்டட் சொல்கிறாங்க. எப்போனா இஃப் தேர் எக்ஸிஸ்ட் ஏ யூவி பாத் இன் ஜி, யூ வி பாத் இருக்கணும். ஏ கிராஃப் ஜி இஸ் டு பி ஏ கனெக்டட் இஃப் எவ்ரி பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கனெக்டட், ஒவ்வொரு பேர் ஆஃப் பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு கனெக்டடாக இருக்கும். இப்போ இதில் வந்து இங்கே யூ ஒரு பாத்து, இங்கே வி ஒரு பாத்து, இந்த ரூட்டில் யூவில் இருந்து விக்கு போகிற பாத்து எதுன்னு, இப்போ இதுவும் இதுவும் பேராக இருந்திருக்கும்.
நெக்ஸ்ட் இதுவும் இதுவும் பேராக இருந்திருக்கும், இது இதுவும் பேராக. வேறு எப்படி போகலான்னா, இதுலேருந்து இங்கே போயிட்டு இங்கேருந்து இந்த வெர்டிசஸ் போயிடலாம், இந்த வெர்டிசஸ்லேருந்து வி பாத்துக்கு போயிடலாம். இந்த மாதிரி யூவி பாத்து இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பார்த்தோன்னா கனெக்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை டிஸ்கனெக்டட்னா இது தனியாக மட்டும் இருந்துச்சுன்னா இந்த இந்த வி வி பாத்தோட இந்த ரெண்டு வெர்டிசஸோட இந்த எஜ்ஜு தனியாக ஜாயிண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம டிஸ்கனெக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லலாம். தியரம், இஃப் ஜி இஸ் அ சிம்பிள் அண்டு எஜ் கிரேட்டர் தென் வெர்டிசஸ் மைனஸ் ஒன் இன்டு டூ தென் ஜி இஸ் ஏ கனெக்டடாக இருக்கும். ஒரு சிம்பிள் கிராஃப் எடுத்திருக்காங்க, வி மைனஸ் ஒன் இன்டு டூ இதை விட எஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம். இஃப் ஜி இஸ் எ சிம்பிள் அண்டு டெல்டா கிரேட்டர் தென் வி பை டூ மைனஸ் ஒன் தென் ஜி இஸ் ஏ கனெக்டடாக இருக்கும். இஃப் இ பிலாங்ஸ் டு கேட்டல் இனா தென் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜி, அதாவது ஒமேகா ஆஃப் ஜின்னு சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒமேகா ஆஃப் ஜி மைனஸ் எஜ், அதாவது கிராஃப்லேருந்து எஜ் ரிமூவ் பண்ணால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒமேகா ஆஃப் ஜி பிளஸ் ஒன்று, நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸோட ஒன்று ஆட் ஆகிருக்கும். இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சு தான். இஃப் ஜி இஸ் கனெக்டட் அண்டு ஈச் டிகிரி இன் ஜி, ஒரு ஜி ஒரு கிராஃப் எடுத்துக்காங்க அது கனெக்டடாக இருக்குது, தலைக்கிற ஒவ்வொரு டிகிரி இன் ஜியில் ஈவனாக ஈவன்னா தென் ஃபார் எனி யூ வி பிலாங்ஸ் டு எம்பிள் வி நம்பர் ஆஃப் காம்போனன்ஸ் ஆஃப் ஜி மைனஸ் வி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்றோட பை டூ இன்ட்டு டிகிரி ஆஃப் வியா இருக்கு. எனி டூ லாங்கஸ்ட் பாத் இன் ஏ கனெக்டட் கிராஃப் ஆஃப் ஏ வெர்டெக்ஸ் வந்து காமனாக இருக்கும். தேங்க்யூ.